ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானகி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 5 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். உப்பு 1/2 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 4 தக்காளி, 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு, இன்னும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா சாஃப்டாகிடும், ஸ்மாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா போதும். இப்போ குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும், பச்சை வாசனைலாம் போகும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் போட்டு கலரிடலாம். இந்த மெத்தடில் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இதை செய்யும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. பூண்டு கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக தக்காளி சட்னி மட்டும் எடுத்து நான் ரைஸ் போட்டு கலர்றேன். ஆற வச்ச சாதம் ஆறுனதுக்கப்புறம் கலருங்க. சூடாக இருக்கும் போதே கலரிட்டிங்கன்னா ரைஸ் தாங்காத மதியம் வரைக்கும் கெட்டு போயிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் கலருங்க தக்காளி சட்னி மட்டும். இப்போ நல்லா கலரிட்டேன். உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேச்சுராகவே தக்காளி சட்னி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அதை டிஃபன் பாக்ஸில் சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.